श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी एडावद अध्यायम अरवदावद श्लोकम दशमोऽस्मीति वाक्योत्थ न धीरस्य विहन्यते आदिमध्यावसानेषु न नवत्वस्य संशयः। स्वामी विद्यारण्य இந்த ஏழாவது அத்தியாயத்தில் பிருஹதாரண்யக உபனிஷத்தில் இருக்கிற ஒரு மந்திரத்தை எடுத்துட்டு விசாரணை செய்ய தொடங்கிட்டார். ஆத்மானம் சேத் விஜானியாத் அயமஸ்மீதி பூருஷஹ. இந்த வாக்கியத்துடைய அர்த்தத்தை நமக்கு நல்லா சுலபமாக புரியறதுக்காக ஒரு உதாரணத்தை எடுத்துட்டு பத்தாவது மனுஷன் அந்த எண்ணிக்கை பற்றி ஒரு கதை சொல்லியிருக்காரு. தசமஹ அந்த எக்ஸாம்பிளில் முதல் அந்த வைஸ் பர்சன் வடிலோ வந்து யார் இந்த பத்து பேர்னு கவுண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணானோ அவனை வந்து அவனை கவுண்ட் பண்ண விட்டுனதுனால அவனுக்கு துக்கம் வந்தது. ஒருத்தனும் காணாமல் போயிட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு துக்கம் ஏற்பட்டதுனால அப்படிப்பட்ட துக்கத்தில் இருக்கிற கவலைப்பட்டு இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்னு வந்து ஒரு மகாத்மா ஜானி வந்து தூரத்திலிருந்து சொல்கிறார். முதல்ல என்னது அவாந்தர வாக்கியம் இல்லை இல்லை பத்தாவது மனுஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவாந்தர வாக்கியத்தின் முதல்ல தெரிவிக்கிறார். இந்த அவாந்தர வாக்கியம் னால பரோக்ஷ ஜானம் ஏற்பட்டது. ஓ பத்தாவது மனுஷன் இருக்கானாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சாந்தமாயிட்டான். சரி பத்தாவது ஆள் இருக்கான். அதுக்கு பிறகு வந்து அப்போ என்னாச்சு இந்த முதல் அவாந்தர வாக்கியத்தினால் அவனுக்கு வந்து சத்வ ஆவரணம் நீங்கப்பட்டது. விஷயம் சொன்னதே சொன்ன மாதிரி இருக்கனா கூட இருந்தால் இது ரிகலெக்ஷன் பண்ணிக்கிறோம். போன வாரம் வரைக்கும் என்ன படித்தோம்னு கொஞ்சம் ரொம்ப கவனத்தோடு கேட்கணும். ஏன்னா கேட்கும்போதே இந்த விஷயத்தை நம்ம சப்ஜெக்டிவாக நமக்கு அப்ளை பண்ணிக்க தெரியணும். அதனால் அப்புறம் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்னென்னா இவன் அழு நிறுத்தினதுக்கப்புறம் அவர் கிட்டே வந்தார். வந்துட்டு எங்கே இருக்கா அந்த பத்தாளன்னு பத்தாவது ஆளுன்னு சொல்லிட்டு இந்த அழு நிறுத்தின இந்த ஸ்டூடெண்ட்டு கேட்குறான். பத்தாவது தாவன் எங்கே இருக்கான் காட்டுங்கோ அப்படின்னு சொன்னால் அந்த பத்தாவது ஆள் நீதா அப்படின்னு சொல்லி மகா வாக்கிய உபதேசம் பண்ணார். அப்போ என்னாச்சு ரெண்டு வாக்கிய உபதேசங்கள், ஒன்றுனால பரோக்ஷ ஜானம் ஏற்பட்டது, ரெண்டாவது மகா வாக்கியத்தினால. மகா வாக்கியம்னால் அந்த பத்தாவது ஆள் நீதா அப்படி சொல்கிறது மகா வாக்கியம். அது சொன்ன அதுக்கு பிறகு அவனுக்கு வந்து என்ன வச்சுட்டார் திரும்பி கணக்கு பண்ணிட்டான். பண்ணதுக்கப்புறம் அவனுக்கு தெரிஞ்சது தானே தான் பத்தாவது ஆள்னு சொல்லிட்டு அபரோக்ஷானுபூதி ஏற்பட்டது. பிரத்யக்ஷமாக அவனுக்கு தெரிஞ்சது நான் தான் அந்த பத்தாவது மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியா. அப்புறம் இந்த இந்த அறுபதாவது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ இந்த அபௌரக்ஷ ஜானம் வந்தது இப்படி எல்லாம் சொல்லிட்டு இந்த ஜானம் வந்து ஒரு வாட்டி ஏற்பட்டதுக்கு பிறகு தானு தான் பத்தாவது மனுஷன் தெரிஞ்சுக்கினதுக்கப்புறம் அவனுக்கு அந்த ஜானம் திரும்பி போகுமா, ஆதி மத்திய
அவசானேஷு. இவனு கவுண்டிங் முதல்லருந்து அப்படி கவுண்ட் பண்ணாலும் சரி, நடுவில்ருந்து கவுண்ட் பண்ணாலும் சரி, ரிவர்ஸ் ஆர்டரில் கவுண்ட் பண்ணாலும் சரி, இவனுக்கு வந்து தானு தான் அந்த பத்தாவது மனுஷனன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். இவனை வந்து இனிமே கணக்கு தப்பாகுமா இல்லைன்னா தானு மறந்துடுவானா? மறக்க மாட்டா. அந்த ஒம்பது பேர் தான் இருக்காருன்னு சம்சயம் திரும்பி வராது அப்படின்னு சொல்லிட்டு 60வது ஸ்லோகத்தில் முடித்ததுக்கு பிறகு இன்றைக்கி 61வது ஸ்லோகத்தில் நம்ம தொடங்கணும். இந்த 61வது ஸ்லோகம் தொடங்கிறதுக்கு முன்னாடி அந்த 10வது மனுஷன் உதாரணம் அப்படி இருக்கட்டும். இப்போ கொஞ்சம் முதல்ல அனலைஸ் பண்ணுறோம், விசாரணை செஞ்சு அப்புறம் அந்த 61வது ஸ்லோகம் எதுக்காக சொன்னார்ன்றது நமக்கு புரியும். சரியா? இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் எத்தனை பேர் சார்தாம் யாத்திரை பண்ணியிருக்கீங்க? பத்ரிநாத், கேதார்நாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி நாலுமே பார்த்துருக்கீங்களோ? இல்லைன்னா கைலாசம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்பேன். பார்த்த நிறைய பேர் போயிருக்க மாட்டீங்க நீங்கள். அப்போ இப்படி போகாதவங்களுக்கு பார்க்காதவங்களுக்கு வந்து நான் சொல்கிற இந்த கைலாசம் பற்றி கைலாசம் பார்த்தீங்களான்னு கேட்டால் அது வந்து முதல்ல பரோட்ச ஜானமாக இருக்கு. ஓ, கைலாசம் அனைது அங்கே இருக்கு, ஹிமாலயத்தில் இருக்கு, நேபாள வழியாக போகலாம், சைனா வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து பரோட்ச ஜானம் ஏற்பட்டது. அதுக்கு பிறகு இவனுக்கு பிரத்யக்ஷமாக அந்த கைலாசம்னு பார்த்த அனுபூதி ஏற்படணும்னு சொன்னால் இவன் என்ன பண்ணணும்? டிக்கெட் வாங்கி கஷ்டப்பட்டு சில நாள் செலவு பண்ணிட்டு போய் பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் அபரோக்ஷானுபூதி பிரத்யக்ஷமாக இவனுக்கு அந்த கைலாசம் பற்றி தெரிஞ்சிச்சு. சரியா? அப்பன்னா இங்கே வந்து முதல் நான் சொன்ன வாக்கியம் கைலாசம் பற்றி, ஏன்னா நான் போயிட்டு வந்தேன், போயிட்டு வந்ததுனால கேட்குறவங்களை நீங்கள் யாராவது பார்த்தீங்களா? நான் பார்த்தேன்னு சொல்லி. ஸோ அது அவாந்தர வாக்கியம் பார்க்காதவங்களுக்கு முதல். ஓ, இருக்குதாமா, இவ்வளோ நாள் ஆகுமாமா, அங்கே இருக்காமா அப்படியெல்லாம் சொல்லணும். இப்படி போனால் போகலாமன். ஆனால் ரெண்டாவது வந்து இங்கே மகா வாக்கியம் என்ன, அபரோக்ஷ ஜானம், இவனுக்கு பிரத்யக்ஷமாக அந்த கைலாசத்துடைய ஜானம் ஏற்படணும்னு சொன்னால், பார்த்த அனுபவம் ஏற்படணும்னு சொன்னால், இவன் நேராக போய் பிரத்யக்ஷமாக பார்த்தாதான் அவனுக்கு அபரோக்ஷ ஜானம் ஏற்படுறதே தவிர இக்கட மகா வாக்கியம் இன்னொரு வாக்கியத்தோட சம்பந்தம் தேவையில்லை. விஷயம் கொஞ்சம் என்ன பேசுகிறேன்னு கவனமாக கேட்கணும். இங்கேயும் அவன் இங்கே பரோட்ச ஜானம் வந்து நான் சொன்னதுனால ஏற்பட்டுச்சு அவாந்தர வாக்கியம். ஓகே, சம்ஸ்கிருத பதங்கள் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், சுலபமாக புரிஞ்சுக்குங்கோ. அப்புறம் அபரோக்ஷம் பிரத்யக்ஷ அனுபவம் ஏற்படணும்னா பிரத்யக்ஷ பிரமாணம் இவன் போகணும் அங்கே. அதுக்கு எதுவுமே இன்னொரு வாக்கியம் சொல்ல வேண்டியது இல்லை. சரியா? அதனால் இது ஒரு எக்ஸாம்பிள். ரெண்டாவது வந்து அப்படி என்ன அர்த்தம் என்ன, முதல் நான் சொன்னது சப்த பிரமாணம், அது பரோட்ச ஜானத்தின் கொடுத்தது கைலாசம் பற்றி. அடுத்தது வந்து பிரத்யக்ஷ பிரமாணம், 6 பிரமாணங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அது மறக்கக்கூடாது. அப்பிரத்யக்ஷம்னா நேராக இவர் போய் அங்கே பார்க்கணும். 2 பிரமாணங்கள் உபயோகப்படுத்திட்டு அவனுக்கு பரோட்ச ஜானம் முதல்ல, அதுக்கப்புறம் அபரோக்ஷ ஜானம் ஏற்பட்டது. 2 பிரமாணங்களை யூஸ் பண்ணாதா? அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து அந்த மலை மேலே புகை வருது. அங்கே புகை வருதுனால அது நீ அந்த அனுமானத்தினால, அனுமான பிரமாணம் இன்ஃபரன்ஸினால் அங்கே நெருப்பு இருந்திருக்கும், நெருப்பு இருக்கணும், நெருப்பு இருந்தால் தான் புகை வரும், அது அனுமானம். ஓகே, இன்ஃபரன்ஸு. ஸோ முதல்ல வந்து இங்கே நின்று பார்த்ததுக்கப்புறம் புகை இருக்குன்னு தெரிஞ்சது. அப்போ என்ன பிரமாணம் எடுத்துக்கிட்டோம்? அனுமான பிரமாணத்தின்னு எடுத்துக்கிட்டோம். நான் சொல்லலை, நானும் நீ ரெண்டு எல்லோரும் சேர்ந்து பார்த்தோம். இங்கே தூரம் வந்து இந்த மலை மேலே பாரு, புகை வருது.
இப்போ மலை மேலே புகை வர்றது அக்னினாலையா இல்லை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இவனுக்கு அடுத்த பிரமாணம் வந்து எகைன் பிரத்யக்ஷ பிரமாணம் தான், நேராக போய் பார்க்கணும். சரியா? ஸோ இங்கே என்ன இந்த எக்ஸாம்பிள், அனுமான பிரமாணத்தினால பரோட்ச ஜானம் ஏற்பட்டுச்சு. அப்புறம் அது கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னால் நீ வந்து போய் பார்க்கணும், பிரத்யக்ஷ பிரமாணமாக பார்க்கணும். அப்போது இந்த எக்ஸாம்பிளில் என்ன ரெண்டு, ஒன்று வந்து சப்த பிரமாணம், ஓகே சாரி சப்த பிரமாணம் இல்லை அனுமான பிரமாணம், அப்புறம் வந்து சப்த பிரமாணம். சப்த பிரமாணம்னா அங்கங்கே பாரு, அங்கே பாரு புகை வர்றது. ஸோ இங்கேயும் ரெண்டு பிரமாணங்கள் வந்துச்சு இந்த எக்ஸாம்பிளில், பரோட்ச ஜானத்தின் ஒன்று கொடுக்கறது, ஆனால் அபரோக்ஷ ஜானம் கொடுக்கணும்னா பிரத்யக்ஷ ஜானத்துக்கு நீ அங்கே போய் தான் பார்க்கணும். சரியா? இப்போது எதுக்கு இந்த உதாரணங்கள் சொல்கிறேன்னா, நவ் கம் டு தி ஒரிஜினல், இது டென்த் மேன் விஷயம், அந்த பத்தாவது மனிதனுடைய கதை. அது யாரோட கதை இல்லை, நம்முடைய கதை தான், என்னை பற்றி தான், பியூர்லி சப்ஜெக்டிவ்லி அபவுட் மீ. இங்கே என்ன ஆயிடுச்சு பாருங்கோ, அப்புறம் இங்கே வந்து பரோட்ச ஜானத்துக்கும் சப்த பிரமாணம் தான், நல்ல கவனமாக கேட்கணும், சப்த பிரமாணம். பத்தாவது ஆள் இருக்கா? அப்புறம் அது அபரோக்ஷமாக பிரத்யக்ஷமாக தெரியறதுக்கு கூட சப்த பிரமாணம் தான், அது நீதா. அவர் அப்புறம் அது நீதான்னு சொன்னதுக்கப்புறம் ரெண்டுமே சப்த பிரமாணம் தானே. ஸோ அப்போது இந்த பிரம்மன் ஆத்மா என்னுடைய ஸ்வரூபத்தில் நான் உணர்த்துக்கு ரெண்டுமே சப்த பிரமாணங்கள் தான் தேவை. இந்த ரூல் வந்து இதுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும், இதுக்கு மட்டும்தான், இதுக்கு இந்த பிரம்மம் நானு தெரிஞ்சுக்கிற இந்த பிரம்ம வித்தியக்கு மட்டும்தான் இந்த ரூல் அப்ளை ஆகும். வெளியில் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்துக்கும் வேறு வேறு மாதிரி இருக்கும். அங்கே பார்த்தோம், இப்போது சப்த பிரமாணம் ஒன்று இருக்குது பரோட்ச ஜானத்துக்கு, அபரோக்ஷ ஜானத்துக்கு பிரத்யட்சமாக நீ போகணும் அங்கே, அதுக்கு சப்தம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஆனால் இங்கே ஆத்மஸ்வரூப அனுபவ விஷயத்தில் அபரோக்ஷானுபூதிக்கு கூட சப்த பிரமாணம் தான். அந்த குரு வந்து அந்த பத்தாவது மனிதன் நீதா, அந்த பிரம்மம் நீதா, பிரம்மம் இருக்குன்னு முதல்ல சொல்லணும், அந்த பிரம்மம் நீயதான்னு சொல்லணும். இது ரெண்டுமே சொல்லுதா, சப்த பிரமாணம் தான் போதும், இந்த ரூலும் இந்த பிரம்ம ஆத்ம வித்தியக்கு மட்டும்தான். இங்கே ரெண்டு பிரமாணங்கள் வந்து வேறு வேறு மாதிரி தேவையில்லை, அனுமான பிரமாணம் ஒன்றும் சப்த பிரமாணம் ஒன்றும் அப்படி தேவையில்லை. சரியா? அப்புறம் இல்லை சப்த பிரமாணமுன்னு, அதுக்கப்புறம் பிரத்யக்ஷ பிரமாணம்னா சப்தம் இல்லை, அங்கே போய் ஏதாவது பண்ணணும். அதனால தான் ஸ்வரூப அனுபவத்துக்கு ஆத்ம உணர் ஆத்மனு நான் பிரம்மனு உணர்த்துக்கு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை, எதுவுமே செய்ய வேண்டியதில்லை, ஒரு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறது அனேது எப்பவுமே புத்திக்கு சம்மந்தப்பட்டது, விஜானமய கோஷத்துக்கு சம்மந்தப்பட்டது. அதனால் காதுனால் இந்த சப்தத்தினை கவனிச்சு, அதனால்தான் நமக்கு அந்த ஆறாவது சப்த பிரமாணம் முக்கியமாக இந்த பிரம்ம ஜான விஷயத்தில். எந்த வேறு பிரமாணமும் செல்லாதீங்கன்னு சொல்லிட்டு பிரமாணங்களை பற்றி நம்ம பேசும்போது தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் அப்போ என்னத இந்த அவாந்தர வாக்கியத்துக்கு மகா வாக்கியம்னு ரெண்டாக பிரித்து சொல்கிறீங்களே குருவே, ஓ வித்யாரண்ய சுவாமி, என்னத வித்தியாசம் இந்த ரெண்டுத்துக்குன்னா, அந்த டிஃபரன்ஸ் வந்து ஓன்லி திஸ் மச், ஒன்று வந்து அவாந்தர வாக்கியம்ன்றோம், அது பரோட்ச ஜானத்தினு கொடுக்கறது, பேர் தான் வித்தியாசமாக கொடுத்துட்டு. இன்னொன்று வந்து மகா வாக்கியம்னு சொல்கிறோம், அது வந்து அபரோக்ஷ ஜானத்தினு கொடுக்கறது. சரியா? இந்த வாக்கியங்களுடைய வித்தியாசம், இந்த பேர் அவாந்தர வாக்கியம் அண்டு மகா வாக்கியம். ஓகே, இப்போது
இதுதான் போதும். இந்த ரெண்டு வாக்கியங்களும் ஓகே சில வாட்டி போக போக அப்புறம் டிஸ்கஷனில் வரும். சரி, அந்த பாயிண்ட் இப்போ வேண்டாம், அது சஸ்பென்ஸாக இருக்கட்டும். இப்போது இது கரெக்டு தான் அப்படி அப்படின்னு சொல்லி இது ப்ரூவ் பண்ணுறதுக்காக வித்யாரண்ய சுவாமி இந்த 61வது ஸ்லோகத்தில் ஸ்ருதியுடைய ஆதாரம் எடுத்துக்கிட்டு பிரமாணம் எடுத்துக்கிட்டு உபனிஷத்தனை கோட் பண்ணுறாரு. சரியா, இப்போ ஸ்லோகம் படிக்கிறோம், அதுக்கப்புறம் அர்த்தம் பார்ப்போம். புரிஞ்சுதா இவ்வளோ எதுக்காக இந்த உதாரணம் எல்லாம் சொல்லியிருக்கோம்? 60வது ஸ்லோகத்துக்கு இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கிற அந்த தசம எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நானும் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் ரெண்டுத்துக்கு இப்போ சொல்லி இந்த ரெண்டு வாக்கியங்களை பற்றி ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது உபனிஷத்து ஸ்ருதியில் வந்து கூட கோட் பண்ணுற. சதேவாத் சதேவேத்யாதி வாக்கேன பிரம்மசத்வம் பரோக்ஷத கிருஹித்வா தத்வமஸ்யாதி வாக்யாத் வேக்திம் சமுல்லிகேதம். சாமவேதத்துக்கு சேர்ந்த சாந்தோக்ய உபனிஷத்து, அந்த உபனிஷத்தில் 6வது அத்தியாயத்தில் ஒரு கதை வருது. கதைன்னு நடந்தது, உத்தாலகானே அவருக்கு இன்னொரு பேர் ஆருணி. உத்தாலகானே ஒரு ருஷி குரு, அவரே தான் அப்பாவும் அவருடைய பிள்ளையான ஸ்வேதகேதுக்கு நடுவில் நடந்த சம்வாதம். ரொம்ப ரொம்ப முக்கியம், பாப்புலராக பேசப்படுற விஷயம், அண்ட் வெரி வெரி கிளியர் டிஸ்கிரிப்ஷன் ஆல்சோ அபவுட் தி சத்து. ஸோ இவன் வந்து சின்ன வயசுலேயே 10-12 வயசில் குரு கிட்ட அனுப்பிச்சிட்டார். வேறே என் அப்பா ஜானியாக இருந்தால் கூட, படித்தவராக இருந்தால் கூட வேறே குரு கிட்ட அனுப்பிச்சிட்டார். 12 வருஷம் போய் படிச்சுட்டு வந்தான். மேபி 10 வயசில் போனால் 22 வயசில் திரும்பி வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. படித்து வந்ததுக்கப்புறம் அவனை பார்த்தா அவனுடைய போக்கு, த பிஹேவியர் ஆஃப் ஹிஸ் சன், அவனுடைய பையனுடைய, இவன் ரொம்ப படித்து வந்ததுக்கப்புறம் வினயம் இருக்கணுமே, ஆனால் இவனுக்கிட்ட நிறைய ஆரோகன்ஸ் தெரியறது, அகம்பாவம் தெரியறது. ஒழுங்காக இத்தனை வருஷம் 12 வருஷம் குருக்கிட்ட இருந்து சாஸ்திரத்தை படிச்சிருந்தா அந்த மனிதனுக்கு வித்யா வினயேன சோபதே என்னுவாங்க. வினயம் அங்கே ரொம்ப காணப்படணும், த ஹியூமிலிட்டி. ஆனால் இவன் வந்துட்டு அப்படி அப்பாவுக்கு முன்னாடி ஒரு ஸ்டைலிஷாக அப்படி நான் எல்லாம் படிச்சுட்டு வந்தேன், நான் இது சாதிச்சிட்டேன் முடிச்சிட்டேன்னு ஒரு கர்வம் காணப்படுறதே, அவனோட முகத்தில் காணப்படுறதே, அவன் நிற்கிற விதானத்தில் காணப்படுறதே, உட்கார விதானத்தில் காணப்படுறதே, பேச்சு பேசுகிற விதானத்திலும் காணப்படுறது. இத்தனை கவனித்த அந்த அப்பா வந்து உத்தாலகர் வந்து கேட்டார், மை டியர் சன், என்னோட அன்பான பிள்ளை, இவ்வளோ நாள் போய் படிச்சுட்டு வந்தேன், என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. ஏனா ஸ்ருதகம் ஸ்ருதம் பவதி, ஏன அமதம் மதம் பவதி. நான் கொஞ்சம் ஒரிஜினல் மந்திரத்தில் வந்து கொஞ்சம் எல்லாத்துக்கும் அந்த ஏனான்னு ஆட் பண்ணிட்டுருக்கேன். ஏன அவிஜ்ஞாதம் விஜ்ஞானம் பவதி தீ. என்ன அர்த்தம்னு சொன்னால், மை டியர் ஸ்வேதகேது, எது படித்தா எது கேட்டால் எல்லாமே கேட்ட மாதிரி ஆகுமோ, எது தெரிஞ்சுக்கிட்டால் எல்லாமே தெரிஞ்சுக்க மாதிரி ஆகுமோ, அப்படிப்பட்ட விஷயத்தை நீ படிச்சியா தெரிஞ்சுக்கிட்டியான்னு கேட்டேன். பை ஸ்டடிங் விச் யூ நீட் நாட் டு ஸ்டடி எனி திங் மோர்,
by knowing which we need not, you need not to know anything more. அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்வேதகேது பதில் கொடுக்குறான், இல்லை நான் அப்படி தெரிஞ்சுக்கல, ஐ திங்க் நான் நினைக்கிறேன் என்னுடைய குருவுக்கு அது தெரியாது நினைக்கிறேன். ஏன்னா தெரிஞ்சிருந்து அவர் சொல்லியிருப்பார்ல. பாருங்க இங்கே தெரியறது அந்த பதில் கொடுக்குறதில்ல, ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்காது, அதனால் எனக்கு சொல்லித்தரல, நானும் தெரிஞ்சுக்கல அப்படி எனக்கு பதில் கொடுத்தா அப்போது பேசிட்டு முடிச்சுட்டு திரும்பி ஸ்வேதகேது அவனுடைய ரூமுக்கு போயிட்டான். அப்பா கூட ஒன்றும் சொல்லலை. அந்த கேள்வியே அவனுக்கு மனசில் திரும்பி சிந்தனை மனநம் பண்ணும்போது சிந்தனை வந்து என்ன அப்பா இப்படி கேட்டார், அப்போது ஏதோ அதில் ரகசியம் இருந்திருக்கும், நான் வந்து என்னமோ அசால்ட்டாக பதில் கொடுத்தேன், அவருக்கு தெரிஞ்சிருந்தால் என் குருவுக்கு சொல்லியிருப்பார், ஐ திங்க் அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் திரும்பி யோசிச்சுட்டு நான் அப்பா கிட்டவே கேட்டு உங்களுக்கு தெரியுமான்னா அதை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன்னு கேட்கலாம் இல்லை. திரும்பி இப்போ இப்போ இங்கே ஆசிரமத்துக்கு போவான், அங்கே ஆல்ரெடி சொல்லி குரு தட்சிணை கொடுத்துட்டு திரும்பி வந்துட்டானே, 12 வருஷம் ஆயிடுத்து இல்லையா. அப்போது அப்பா கிட்ட வந்தான், வந்துட்டு ஹே பகவன், ஓகே நாட் மை டியர் ஃபாதர்னு சொல்லலை, ஓகே மை டியர் ஓ ரெஸ்பெக்டட் ஃபாதர் பகவன், பகவானுக்கு சமானமாக பார்க்கப்படுற தந்தையே, உங்களுக்கு நீங்கள் அது சொல்லித்தாங்கோ எனக்கு, ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதனால தான் நீங்கள் அப்படிப்பட்ட கேள்வி கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் வினயம் வந்துச்சு கேட்டான். அது கேட்டதுக்கு பதில் தான் அந்த சாந்தோக உபனிஷத்தில் இந்த அவாந்தர வாக்கியமும் அப்புறம் மகா வாக்கியமும் இதெல்லாம் அப்போ அங்கே எப்படி வேலை பண்ணுறது அனே விஷயம், அப்படிப்பட்ட விஷயந்தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். ஸோ முதல் வந்து இங்கே கேளுங்கோ, அங்கே சப்தங்கள் அப்புறம் சட்டனை பார்த்து முடிச்சுடலாம். முதல் வந்து சதேவ சௌம்ய இதமக்ர ஆசீத் இப்படி தான் சொல்ல தொடங்கிட்டார். ஓ ஸ்வேதகேது மை டியர் ஸ்வீட் சைல்டு சௌம்ய, சதேவ சத்தோல்லி முதல் முதல் எப்பவுமே அங்கே அதுதான் இருக்கின்றனது சத்து. அப்படி என்ன இது கேட்ட உடனே ஓ சத்தனேது இருக்குதாமா, அங்கே இவ்வளோ நாள் படிக்கும்போது அந்த சத்தனை வார்த்தை கேட்டிருப்பான் இவனும், சாஸ்திரம் படிக்கும்போது அது வார்த்தை வராமல் இருக்குமா. அந்த சத்து இப்படி இருக்கே அனு கேட்கறது, அந்த 10வது ஆள் இருக்கான் அப்படி அனு கேட்ட மாதிரி அந்த அவாந்தர வாக்கியம் வந்து பரோக்ஷ ஜானம் கொடுத்தது. ஓ தெர் இஸ் சம்திங் சத்து ஆசீத். அதுக்கு பிறகு ஒரு ஒரு உதாகரணம் சொல்லி அதுக்கப்புறம் அந்த சத்து எந்த சத்து நான் இருக்கேன்னு சொன்னானோ அந்த சத்து வந்து நீதா தத்வமசி ஓ ஸ்வேதகேதோ தத்து எது தத்து அஸ்தி தது த்வமேவ அசி, அந்த சத்து எது நான் சொல்கிறானோ அப்படின்னு. ஆனால் இது சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த மகா வாக்கியம் ஸ்டேட்மெண்ட்டு இதுதான் மகா வாக்கியம், அது நீதான், எந்த சத்து பற்றி நான் பேசிகிட்டு இருக்கிறானோ அந்த சத்து எக்ஸிஸ்டன்ஸ் நீதான், யூ ஆர் தட் அப்படின்னு மகா வாக்கியம். இப்போ என்ன ஆச்சு இங்கே பாருங்க, அவாந்தர வாக்கியம் பரோட்சமாக முதல்ல தெரிஞ்சது,
அப்புறம் அது நீதான்னு சொன்னதையும் சப்தம்தான் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போது அது வந்து ஒம்பது வாட்டி சொல்கிறாரு சாந்தோக்கிய உபனிஷத்தில். ஒரு ஒரு வாட்டி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம்னு சொல்லிட்டு அந்த உதாரணத்து மூலமாக திருஷ்டாந்த மூலமாக அதில் இந்த காட்டு அந்த திருஷ்டாந்தங்கள் எல்லாமே இந்த சுற்றி இருக்கிற இயற்கையில் இருக்கிற காணப்படுற இந்த ஜகத்து விஷயமாக தான் முக்கியமாக இருக்கும். அது எது சொல்கிறானோ அது நீதான், இப்படி அது நீதான் நீயே தான் அது அப்படின்னு சொல்லும்போது ஒம்பது வாட்டி அப்படியெல்லாம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் இங்கே சிஷ்யனு வந்து அவன் ஒரு மகா வாக்கியத்தோட டிக்ளரேஷன் அனுபவம் அபரோக்ஷ ஜானம் ஏற்பட்டதுக்கப்புறம் என்ன பதில் வரணும்? நான் அந்த பிரம்மம்தா, அகம் பிரம்மாஸ்மி. ஆ குரு வந்து யூஆர் தட்டுன்னு சொன்னான், ஆனால் இவனும் ஐ ஆம் தட், அகம் பிரம்மாஸ்மி. ஸோ இப்போது இந்த விஷயந்தான் இங்கே என்ன எதுக்காக இதை சொன்னோம் முன்னாடி என்ன சொல்லிட்டேன், ரெண்டு பிரமாணங்கள் வித்தியாசமானது தேவையில்லை, ஆனால் ஞான விஷயம் சொல்லும்போது பரோட்சம் அபரோக்ஷம்னு சொல்கிறோம், ஆனால் ரெண்டுத்துக்கையும் சப்த பிரமாணம் மட்டும்தா. ஏன்னு சொன்னால் இந்த விஷயத்தில் இங்கே தெரிஞ்சிக்க வேண்டிய பிரத்யக்ஷமாக தன்னு நான் என்னை பற்றினால நானே சப்ஜெக்டாக இருக்கிறதுனால அந்த பத்தாவது மனுஷன்னு தெரிஞ்சுக்கிறது இப்போது டென்த் மேன் யூஆர்ன்னு சொன்னதுக்கப்புறம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு திரும்பி இன்னொரு பிரமாணம் ஏதாவது வேணுமா? ஸ்வேதகேது யூஆர் தட்டன் இப்போ அவ குரு சொன்னதுக்கு பிறகு அவன் என்ன பண்ணணும்? கிரகிச்சுக்கணும், அவ்வளோதான், கிரகிச்சுக்கணும். ஓ நான் அதேதா, நான் அதேதா, நான் அதேதா, அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி. இப்போ இது வந்து இந்த பிரம்மம் அகம் பல வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்படும்போது நமக்கு வந்து என்னமோ யாதிபத்தோ சொல்கிற மாதிரி இருக்கூடாது. அதனால தான் ஸ்ரவணம் நடக்கும்போதே உபதேசம் பண்ணும்போதே மகா வாக்கியம் யூ ஆர் தட் சொல்லும்போதே எஸ். அப்புறம் வீட்டுக்கு போய் மனனம் பண்ணி நிதித்தியாசனம் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன் சொல்லும்போதும் நீங்கள் தான் அதை சொல்லிட்டீங்க. அப்புறம் எனக்கும் சார் நான் பிரம்மமா, நான் பிரம்மன்னு சொல்கிறீங்களா? ஆ அப்படின்னு நினச்சிட்டா சார் ஏதோ ஒத்துக்கணும் ஒத்துக்கணும் மாதிரி இருக்குது. அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எல்லாம் பிரம்மமாக இருக்கே, பிரம்மம் மறந்து போச்சு, நான் பிரம்மம்னு எப்படி மறப்பேன்? தெரிஞ்சுக்கிறதுக்கப்புறம் இது மறக்கிற பொருள் இல்லை, மறைஞ்சு போகிற பொருள் இல்லை. நான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு பிரமாணம் தேவையில்லை. இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? ஐ ஆம், ஓகே, அகம் பிரம்மாஸ்மி, அகமஸ்மி. அப்படின்னு என்ன சொல்கிறோம்? நான் தான். யாரு நீ? நான் தான், நான் ஐ ஆம்னஸ், இருக்கின்றேன், நானாவாதா இருக்கின்றேன், நானேவாதா இருக்கின்றேன், நான் தான் இருக்கின்றேன். இது எந்த காலத்திலோ, ஓகே, இது குரு வந்து உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடியும் ஸ்வேதகேதுக்கு உத்தாலக தத்துவமசி மகா வாக்கிய உபதேசம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அவன் அதேதாவாக தான் இருக்கான். இப்போது தெரிஞ்சுக்கினதுக்கப்புறம் அதேவாக தான் இருக்கான். இல்லை இனிமே இன்னும் கொஞ்சம் படித்து ஏதோ இன்னும் கூட படிச்சுக்கிட்டே இருக்கலாம், திரும்பி திரும்பி கேட்கலாம். திரும்பி கேட்கறதுனால குரு வந்து இப்போ இன்னும் இருக்குல்ல, இப்போவே சொல்லியாச்சு. வாட் ஈஸ், எதுக்காக நம்ம படிக்கிறோம் சாஸ்திரம் என்னானது? ஓவர், அகம் பிரம்மாஸ்மின்னு தெரிஞ்சு போச்சு இல்லை. அப்போது அதனால் குரு இன்னும் ஃபர்தராக சொல்லி தருவார், நிறைய இருக்குது ஸ்லோகங்கள். வேண்டாம் வேண்டாம் குரு, அதெல்லாம் சொல்லாதுங்க, சொல்லிவிட்டு நான் ஆல்ரெடி அகம் பிரம்மாஸ்மி ஆகிட்டேன், நீங்கள் அப்புறம் பேசிட்டு இன்னும் ஏதாவது திரும்பியும் பரோட்ச ஜானமனு அந்த அனாலிசிஸ் அந்த புஸ்தகம்னு எல்லாம்
சொல்லிட்டே இருந்து நானோ நான் பிரம்மம்னு மறந்துடுவீங்களே எப்பாவது, நீங்கள் இருக்கீங்கன்றது எப்பாவது மறந்துட்டீங்களான்னு கேட்டேன். கிளாஸுக்கு வரதுக்கு முன்னாடி மறந்துட்டிங்களா, கிளாஸில் இருக்கும்போது மறந்துட்டிங்களா? கிளாஸுன்னு மறக்கலாம், கிளாஸில் இருக்கேனேது மறக்கலாம் தர், நீங்கள் இருக்கேனேது மறந்துட்டிங்களே எப்பாவது, மறக்க முடியுமா? மறக்க முடியாத கே மறைச்சி வைக்க முடியாத நெகேட் பண்ண முடியாத ஒரு சத்தியம் அகமஸ்மி. இந்த விஷயந்தான் இந்த சாந்தோக உபனிஷத்தில் அப்புறம் அந்த ஆறு ஆறாவது அத்தியாயத்தில் ஆறாவது பாகம் எட்டு ஒம்பது ஏழு இத்தனை இடத்துல ஒம்பது வாட்டி உபதேசம் பண்ணப்பட்டது. நமக்கு கூட அந்த பரோட்சம் அபரோக்ஷமாக அது நானே தான், இனிமேல் தேடுறதுக்கோ புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டப்படுறதுக்கோ ஒன்றுமே இல்லை. நான் அது என்ன தோணுறதோ அது சத்து. அப்போது சத்தன்னு நான் இது முதல்ல புரிஞ்சிருக்கணும், சத்தன்னு நான் இது சொல்லி அது புரிஞ்சிருக்கணும். அதனால தான் சதேவ சுவாமி இதம் அக்ராசிதுன்னா அப்புறம் அவனுக்கு புரிஞ்சிச்சு அந்த சத்தன்னு குரு சொல்லியிருப்பார். அதனால தான் அதெல்லாத்தோட உதாரணத்தோடு சொல்லி சொல்லி அது நீதா அது நீதா அது நீதா ஒம்பது வாட்டி. அதனால் இது வந்து சும்மா கேட்டுக்கிட்டே சப்ஜெக்டிவாக அப்ளை பண்ணாமல் என்ன சொல்லுவாங்க பொதுவில், இந்த கிளி ஒரு இடத்துல ஒரு காட்டில் மரத்து மேலே நிறைய கிளி, அந்த கிளி குட்டிகள் எல்லாம் நிறைய இருக்கு பேரகிட்ஸ். அம்மா கிளி சொல்லிச்சாமா, ஏய் குழந்தைகளே குழந்தைகளே சுற்றி இங்கே ஹண்டர் வேணன்னு இருக்கான், ஜாக்கிரத்தை இருங்கோ அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லிச்சு. ஹண்டர் இஸ் அரவுண்ட் பீ கேர்ஃபுல். எல்லாமே கூட ஹண்டர் இஸ் அரவுண்ட் பீ கேர்ஃபுல் ரிப்பீட் பண்ணிச்சு. இதுதான் லைக் பேரட். அப்புறம் என்ன ஆச்சு, இதெல்லாம் கற்றுக்கிச்சு கற்றுக்கிட்டு எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ஒன்றும் அந்த குட்டிக்கு கிளிகள் எல்லாமே அங்கங்கே பறந்துட்டு இப்படி எல்லாமே கத்துறதே. ஹண்டர் இஸ் அரவுண்ட் பீ கேர்ஃபுல், ஹண்டர் இஸ் அரவுண்ட் பீ கேர்ஃபுல். இதெல்லாம் இப்படி கற்றுக்கிட்டு சுற்றிக்கிட்டு பறந்துருக்கும்போதே அந்த ஹண்டர் வந்துட்டான், நெட்டு போட்டுட்டான், குடிச்சிக்கிட்டு போயிட்டான். அதனால் இந்த பிரம்மாஸ்மி யூஆர் தட் யூஆர் தட்ன்னு சொல்லும்போதும் சொல்லும்போதே கிராஸ் பண்ணிக்கணும், அப்ளை பண்ணிக்கணும், அந்த ஸ்தித்தில் நிற்கணும். அகமஸ்மி அகமேவாஹமஸ்மி அகம் பிரம்மாஹமஸ்மி யோகமஸ்மி பிரம்மாஹமஸ்மி அகமஸ்மி பிரம்மாஹமஸ்மி. ஒரு பழமொழி இருக்கு இந்திய இங்கிலீஷில், ஹீட் வென் த ஐரன் இஸ் ஹாட். புரியுது, இரும்புன்னு வந்து பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன ஒரு கம்மி கம்பி அது ரொம்ப சூட நெருப்பில் வச்சுட்டு அதையும் நெருப்பு கலருக்கு வந்தப்போ சம்மட்டை வச்சு அது மேலே அடித்த நீ எப்படி வேணுமோ அப்படி பெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி அப்படின்னு அர்த்தம் என்ன, எதுக்கு இந்த உதாரணம், வென் யூ ஆர் இன் த கிளாஸ் சிரவணம் பண்ணும்போதே வார்த்தை சப்தம் சப்தமாக எடுத்துக்காமல்
லிசனிங் இஸ் நோயிங், நோயிங் இஸ் பீயிங். இங்கே அதனால்தான் சப்த பிரமாணம் தான் முக்கியமாக இருக்கு, அதுதான் பிரமாணமாக இருக்கு. ஆனால் இது வந்து குரு சொல்லணும், சாஸ்திரம் விவரித்து பல சாஸ்திர விஷயங்கள் சத்து என்னான் விவரிக்கணும், தத்து என்னான் விவரிக்கணும், சத்து சித்து என்ன விவரிக்கணும், அது அது நானனி கொண்டு வந்து அதை தான் புரிய வைக்கணும். அதனால தான் சாஸ்திரம் அவ்வளோ படிக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் படித்து படித்து வந்த புரிஞ்ச பேக்ரவுண்ட் எல்லாம் சுத்தமாக இருந்தால் அந்த போர்டு மேலே ஒரு வாட்டு எதுட்டு படிச்சுன்னு தெரியும். அதே மாதிரி இங்கே இந்த மகா வாக்கிய உபதேசத்துடைய மகிமா, த பவர் ஆஃப் தட் மகா வாக்கிய, அது யாரை பற்றியோ எதை பற்றியோ இல்லை, என்னை பற்றி தான். And I am that all-pervasive, non-dual, Sat-Chit-Anandam, or Satyam-Gnanam-Anantam-Anam-Brahmam-Nam. Aparam, I am. In the I am, vandhi, engi irukke, eppidi irukke, adella vereshyam. Irukken. எங்கே இருக்கு, எப்படி இருக்கீங்க அனேது எல்லாமே கேள்வி வந்தால் அது வந்து எல்லாம் அகங்காரத்துக்கு சேர்ந்த பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸுக்கு சேர்ந்த சிதாபாசம் ஜீவபாவத்துக்கு சேர்ந்த கேள்வி கிடதெல்லாம். ஆனால் அங்கே ஒட்டிருக்கேன், ஐ ஆம். எதுவுமே ஆட் பண்ணாமல் அதே சிந்தனை பண்ணுங்க, ஐ ஆம், ஐ ஆம். ஐ கூட தெரியல, ஆம், இருக்கின்றேன், 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 இருப்புதல், இருப்புதல் தெரியறது, அந்த தெரியறது உணர்வு, உணர்வு இருப்புதல், இது ரெண்டு டிஃப்ரெண்ட் கிடையாது, வித்தியாசம் கிடையாது. இருக்கும்போதே தெரியறது, தெரியும் போது இருக்கின்றேன். மறுபடியும் மறுபடியும் ரொம்ப சூக்ஷ்மமாக சிந்தனை பண்ணணும். இப்படிப்பட்ட சூக்ஷ்மமான மகா வாக்கிய சிந்தனை பண்ணணும்னா என்ன செய்யணும்? ஒன்றும் செய்ய வேண்டிய சிந்தனை பண்ணும், திரும்பி திரும்பி அங்கே வா, உனக்கிட்டே வா, சென்டருக்கு வா. அதனால் இது சொல்லிட்டு அதுக்கப்புறம் 62 இந்த ஸ்லோகத்துக்கு இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டோம். பிகாஸ் இதுதான் இந்த அத்தியாயத்தில் முக்கியமான தீம், சென்டர், க்ரக்ஸ் ஆஃப் தி, ஒரு விதமாக சொல்லணும்னா ஹோல் வேதாந்தத்துடைய சாராம்சம் இதுதானே. இதுதான் பல விதமாக பல வாட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணி விவரித்து 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 அசை போட்டு திரும்பி திரும்பி அசக்ரு. நேற்றுக்கு சொன்னோம், அதே தான் இன்னைக்கு சுவாமிஜியும் அவருடைய சத்சங்கத்தில் சொன்னார், தத் கதனம், தத் சிந்தனம், தத் கதனம், ததாலாபனம், தத் அந்யோன்ய பிரபோதனம், அதிலேயே இரு, அதியாவே இரு, அதியாவே இருப்பாய், அதியாவாக தான் இருக்கே இருக்கும். 62 ஸ்லோகம். ஆதி மத்யாவசானேஷு ஸ்வஸ்ய ப்ரஹ்மத்வதீரியம் நைவ வ்யபிசரேத் தஸ்மாத் அபரோக்ஷம் பிரதிஷ்டிதம். சிம்பிள் ஸ்லோக. நாம் இவ்வளோ நேரம் பேசின விஷயத்துலேருந்து இங்கே ஒன்று சொல்லப்படுறது, பதங்களை அர்த்தம் பாருங்க. சாரி, 61
பதத்தின்னு நம்ம பிரித்து பார்க்கல இல்லை. பாருங்கோ, சதேவ, அந்த சத்து மட்டும்தான், இத்தியாதி அப்படின்னு அதுக்கு தான், இத்தியாதி இப்படிப்பட்ட அவாந்தர வாக்கியங்கள் வந்து சாந்தோக உபனிஷத்தால் நான் கதை சொல்லிட்டேன். வாக்கேனா அங்கே அவாந்தர வாக்கேனா பரோக்ஷ சப்த பிரமாணேனா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அந்த ஸ்டேட்மெண்ட்னால் பிரம்ம சத்வம், பிரம்மம் இருக்கே அனேது, சத்வம்னா இருக்கே, சத்வ ஆவரணம்னு சொல்லிட்டும் இல்லை, இங்கே சத்து ஆவரணம் இல்லை, இப்போ தெரிஞ்சு போச்சு. சத் பிரம்ம சத்வம், த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த பிரம்மனை வந்து பரோட்சதா குருஹித்வா, முதல்ல பரோட்சமாக தெரிஞ்சுக்கிட்டான் ஸ்வேதகேது. அதுக்கு பிறகு ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டோ தத்துவமஸ்யாதி வாக்கியாத், அதுக்கப்புறம் சொல்லப்பட்ட அது நீதா அது நீதா அது நீதா அப்படின்னு சொன்னதுக்கு வக்திம் சமுல்லிக்கேத். இது வித்யாரண்ய சுவாமியுடைய டெக்னிக்கல் யூசேஜ் இந்த வேர்டு. இது வந்து என்னென்னா அந்த விசேஷ வாக்கியம், அது ஆக்சுவலாக சிஷ்யன் சொல்ல வேண்டியது என்ன, அகம் பிரம்மாஸ்மி வக்திம் சமுல்லிக்கேத்தன்னா ஐஆம் பிரம்மன் அனே அந்த டைரக்ட் நாலெட்ஜ் வந்து டேக்கன் பிளேஸ். சரியா, பதத்துடைய அர்த்தம் நான் விவரித்ததுனால இப்போ அவ்வளோதான். இப்போ இந்த படித்த 62வது ஸ்லோகத்தில் என்ன, இயம் இந்த ஸ்வஸ்ய பிரம்மத்வதீஹி, நான் பிரம்மவனி ஏற்பட்ட இந்த அறிவு, ஐஆம் பிரம்மன் தட் உணர்வு, தட் நாலேஜ், ஆதி மத்தியாவசானேஷு, அதான் சொல்லிட்டானே கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இது போயிடுமா, நீங்கள் இல்லாமல் ஆகிடுவீங்களா, நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த நான் இருக்கனேது நீ எங்கே போனாலும் சரி, இன்னொன்று அர்த்தம் எல்லா அவஸ்தைகளும் இல்லைன்னு சொன்னால் ஆதி மத்தியாவசானேஷன்னு இந்த 3 பீரியட்ஸ் ஆஃப் டைம்ஸ், ஓகே, ஜாகிரத அவஸ்தை, சொப்ன அவஸ்தை, சுஷுப்தி அவஸ்தில் இந்த நான் நான் இருக்கின்றனது உனக்கு மனசிலோ புத்திலோ தெரியாமல் அவஸ்தையில் மாற்றம் ஏற்படலாம், ஆனால் நீ இருக்கின்றதுனால தான் 3 அவஸ்தைகள், அந்த 3 அவஸ்தைகள் தான் சத்தியம்னு நினச்சிக்கிட்டா உனக்கு அவஸ்தை தான் அந்த 3. அதனால த அனாலிசிஸ் ஆஃப் தி 3 ஸ்டேட்ஸ், ஓகே, ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் டேக்கன் ஆஸ் எ ரொம்ப பவர்ஃபுல் ப்ராக்டிஸ் அண்ட் அனாலிசிஸ் சாஸ்திரத்தில். 3 அவஸ்தைகளுக்குள்ளே என்ன யார் இருக்கிறான், ஜாக்கிரத அவஸ்தையுடைய அனுபவம் சொப்பனத்தில் இல்லை, அங்கே அதெல்லாமே கேன்சல் ஆகிறது. ஆனால் 3 யாருக்கு தெரியறது, யாருக்கு தெரியறது, கைவல் உபனிஷத்துக்கு போகணும். த்ரிஷுதாமசு யத் போக்யம் போக்தா போகஷ்ச யத் பவேத் தேபியோ விலக்ஷண சாட்சி சின்மாத்ரோஹம் சதாசிவ. அழகாக ஒரே ஸ்லோகத்தில் முடிச்சாச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த மையே வசகலம் ஜாதம் அப்படின்னா எவ்ரி திங், 3 அவஸ்தைகள், 3 சரீரங்கள், 3 குணங்கள், ஏதாவது பேசு ஏதாவது சொல்லு, அதெல்லாமே ஃப்ளீட்டிங், வர்றதே போகிறதே காணப்படுறதே காணப்படாமல் ஆகிறதே, ஆனால் நான் மாறலே. அதுதான் சொல்கிறார் இங்கே, ந ஏவ வெபிச்சரேத், இது ஒருக்காகவும் மாறாது. கேட்ச் பண்ணுங்க, அது பிடிச்சிக்குங்கோ, ஹோல்ட் ஆன் டு தேட். அப்படி மாறாத ஏக நித்திய சார சத்திய வஸ்துவான அகம் அகம் அகம், இது நீ அகங்கார அகமாக எடுத்துக்கிறியா, உண்மையான சுத்தகமாக நீ எடுத்துக்கிறியா. நேற்றுக்கு விவேக சூடாமணி கிளாஸில் இதை விவேக சூடாமணி இல்லை உத்தவ கீதையில் அகங்கார லோயர் ஐ ஆர் ஹையர் ஐ, எது நீ கிளைம் பண்ணுற, ரெண்டுமே அங்கங்கே பக்க பக்கத்தில் இருக்கு, அது ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கும். சரியா, அதனால் அகங்காரம் இல்லாமல் சுத்த சைத்தன்யம் ரியல் ஐ இருக்கும்,
ஆனால் ரியல் ஐ இல்லாமல் அகங்காரம் இருக்காது. அது மட்டும் புரிஞ்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் நவி விசேரத்து தஸ்மாத் அதனால் ஆபரோக்ஷம் ஓகே பிரதிஷ்டிதம். அதனால தான் இது இம்மிடியட் நாலேஜ். வேறு உலகம் பற்றி கொரோனா கேசஸ் எத்தனை வந்துச்சு போச்சு, எத்தனை பேருக்கு என்ன ஆயிடுச்சு, லாக்டவுன் பற்றி என்ன, இதெல்லாம் தெரியாமல் பரவாயில்ல. நான் இருக்கேன், நான் இருக்கேன், நான் நான் அனேது இந்த அறிவு, இந்த பிரத்யக்ஷ அபரோக்ஷ ஜானம் இது எப்போவது இல்லாமல் போயிடுதா. ஆனால் அப்படி கேட்டால் தூக்கத்தில் இல்லையே சுவாமின்னு சொல்லுவீங்க. போய் தூக்கத்தில் இருக்கு, தூக்கத்தில் இருக்கிறதுனால தான் நீ நல்லா தூங்கினது உனக்கு தெரியறது. அந்த தூக்கத்தினை பார்த்துட்டு இருக்கிற அனுபவத்தை நீ கவனிச்சுட்டு இருக்க, ரிஜிஸ்டர் பண்ண வச்சு மைண்டில், அப்புறம் அடுத்த நாள் வந்து நான் நல்லா அடித்து போட்ட மாதிரி தூங்கிட்டேன்னு சொல்ல வைக்கிற ஆசாமி நீ எப்பவுமே இருக்க. நீ தான் சுவாமி, நீ ஆசாமி இல்லை. அதனால தான் யூ ஆர் தி சப்போர்ட் ஆஃப் எவ்ரி திங், என்டையர் திங். அதனால் அந்த அறிவு இந்த அறிவு அறிவில் ஏற்படலைன்னா கூட புத்தியில் அறிவு எப்பவுமே அறக்குறை தான். அதனால தான் கேள்வி என்ன வந்துச்சு, எந்த அறிவுனால் இனிமேல் அறிய வேண்டியது எதுவுமே இல்லையோ, எது படித்ததுனால தெரிஞ்சுக்கிறதுனால இனிமேல் எதுவுமே படிக்கிறது படிக்க வேண்டிய அவசியம் இல்லையோ, படிக்கிறதுனா வயிற்று பொடுப்புக்காக படிச்சுக்கலாம், பட் தட் டசன்ட் மேட்டர். தெரிஞ்சிக்க வேண்டியது தெரியல, படிக்க வேண்டியது படிக்கலைன்னா அப்புறம் சம்சாரந்தா வாழ்க்கை, துக்கமயந்தா சோக மோக பயத்தோடு கூடியிருக்கும். ஸோ பிரதிஷ்டிதாம் எஸ்டாப்ளிஷ்ட் அண்ட் ஃபர்ம். எதுக்கன்னா மேலே அங்கே சொன்னார்ல ஆதாவந்தேஷு, மூணு டைமில் அவன் எப்போ கனெக்ட் பண்ணால் கூட டென்த் மேன் எப்போ அவர் மிஸ் ஆகிடுவான். அப்புறம் நீங்கள் சொல்லலாம் நான் துக்கமாக இருக்கேன், நான் சுகமாக இருக்கேன், எனக்கு உடம்பு நல்லா இல்லை. அப்படி உடம்பு மனசு புத்தி விஷயம் எடுத்து பேசினா அகங்காரம் அதில் மாற்றம் இருக்கும். ஆனால் அகங்காரத்துக்கு சம்பந்தம் இல்லாத சுத்தகம் ஒன்று இருக்கு, ஹையர் ஐ. அதுதான் அபரோக்ஷமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஐ மை செல்ஃப் தட் ஐ ரெக்கக்னைஸ்டு. 63வது ஸ்லோகம். ஜன்மாதிகாரணத்வாக்ய லக்ஷணேன பிருகுப்புரா பாரோக்ஷேன க்ருஹித்வாத விசாராத்வக்தி மைக்ஷத. இதுக்கு இன்னொரு சப்போர்ட் எடுத்துக்கிட்டு தைத்திரிய உபனிஷத்தில் இருந்து விஷயத்தை எடுத்துகிட்டு சொல்ல விரும்புகிறார். என்ன ஒரு உபனிஷத்து சொன்னால் பத்தாது, இன்னொரு ஸ்ருதியும் கோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தைத்திரி உபனிஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பிருகுவல்லி இப்போ தான் படிச்சிட்ருக்கிறோம் நம்ம, அந்த விஷயம் வந்து இங்கே விவரிக்கிறார். பிருகுவல்லியில் என்ன ஆயிடுச்சு கதை விஷயம் உபனிஷத்து ஞாபகம் இருக்கும், கேட்குறீங்களா ரெகுலராக? அங்கே வந்து பிருகுர்வை வாருணி வருணம் பிதரமுபசசார அதீஹி பகவோ பிரம்மேதி தஸ்மாதே தத் ப்ரோவாச. இங்கேயும் அப்பா பிள்ளை பிருகு ஓகே வருணன் பிதரம் ஃபாதர்கிட்ட குருவை சீகரித்து போய் அந்த பிரம்ம வித்யன் அதிதி பகவோ பிரம்ம ஏதே பிரம்மன் ஏதோன்னா அவன் அவர் வந்து இப்படி உபதேசம் பண்ணார் அப்படின்னு பார்த்தோம். முதல்ல கேள்வி கேட்டாச்சு, அப்புறம் என்னன்னு அவாந்தர வாக்கி உபதேசம் செய்யப்பட்டது. முதல்ல நேராக சொல்லலை எதுமே, எதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்தியபிஷம் விஷந்தி தத் விக்னா தத் தத் விஜிக்னாசஸ்வம். தபசா தத் விஜிக்னாசஸ்வ, இவ்வளவு தான் சொல்லிட்டார். என்ன சொன்னார், இன்டைரக்டாக எல்லாமே எதுலேருந்து வந்ததோ எதுவுமே எல்லாத்திலும் நிற்கிற எது எல்லாத்திலும் எல்லாமே எதில் நிற்கிறதோ எது எல்லாத்திலும் எல்லாமே எதில் கலந்து போகிறதோ அதுதான் பிரம்மம், அதுதான் நீ நல்லா தெரிஞ்சுக்கோன்னாரு. நல்லா தெரிஞ்சுக்கோன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணிட்டான், அவன் நல்ல ஸ்டூடெண்ட், உத்தம அதிகாரி. சதபோ தப்பியதம்
தசப்தபஸ்தப்துவா. அங்கே என்ன விஜிக்னாசோன்னு விசாரணை பண்ணன்னா, விசாரணை பண்ணன்னா அங்கே தபஸ்ன்னு அர்த்தம். தபஸ்ன்னு சொன்னால் வேதாந்தத்தில் நிதித்தியாசனம், அது பண்ண அவன. அப்புறம்தான் சதபோ தப்பியத சதபஸ்தப்துவா ஆனந்தம் பிரம்மே திவ்ய ஜானாத். சாரி, அன்னம் அன்னம் பிரம் முதல் அன்னமய கோஷம். என்ன இங்கே வந்து குரு என்ன சொன்னார், அந்த அன்னம் பிராணம் மனோ சக்ஷுரிதி, இப்படி தான் எல்லாம் கிராஸை சொல்லிட்டார். கிராஸ் இதெல்லாம் சொல்லி காட்டிட்டாரு. இதிலோ பிரம்மம் நீ தேடி கண்டுபிடிச்சிக்கோன்னு அர்த்தம். பாருங்கோ, எல்லாமே அவாந்தர வாக்கியங்க தான், பரோட்சமாக சொல்லிட்டார். அப்புறம் அவனு வந்து சின்சியர் ஸ்டூடெண்ட். அப்புறம் முதல்ல அன்னம் அன்னார் இல்லையா, அதனால் அன்னம் பிரம்மே திவ்ய ஜானாத் அன்னாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்த், இப்படிலாம் சொல் தெரிஞ்சுக்கிட்டே புனரேவ பருணம் பிதரமுபசசார. இது எல்லாம் அப்பாவுக்கு தெரிய வச்சுட்டார். அன்னந்தா பிரம்மமனை தோணிச்சவனுக்கு அப்படி போய் சொன்னால் புனரேவ பிதரம் வருணம் உபசசார. அதுக்கு என்ன சொன்னார் அப்பா, தபசா பிரம்ம விஜிக்னாசஸ்வா. குட், நீ போய் தபஸ் பண்ணிட்டே இல்லை அப்படின்னு விசாரம் பண்ணிட்டு வந்தல, அதே பண்ணு, கண்டினியூ, யூஆர் ஆன் த ரைட் ட்ராக் அண்ணார். அவன் போயிட்டு பிராணோ பிரம்மே திவ்ய ஜானாதன்னு ரெண்டாவது வாட்டி வந்துட்டான், பிராணமய கோஷம் தானே. அப்புறம் மூணாவது வாட்டி மனோ பிரம்மே திவ்ய ஜானாதன்னா, அப்புறம் வந்துட்டா திரும்பி திரும்பி. பாருங்கோ, ஒரு வாட்டு கூட அப்பான வருணன் வந்து டீச்சரு மகா வாக்கிய உபதேசமோ அசலோ எதுவுமே சொல்லலை, தபஸ் பண்ணு தபஸ் பண்ணு தபஸ் பண்ணுன்றார். அவ்வளோதான், அதனால தான் யூ ஹாவ் டு கீப் ஆன் டு தட் நிதித்தியாசனம் கான்டெம்ப்ளேஷன். அப்படி போனார், விஜயான பயம்னு கண்டுபிடிச்சிட்டு வந்தால் அப்புறம் திரும்பி அனுப்பிச்சிட்டாரு. பாருங்க, இத்தனை வாட் திரும்பி அனுப்பிச்சா கூட அந்த புள்ள ஸ்டூடெண்ட்டு சம்மத்து நல்லா போய், குரு தப்பு சொல்ல மாட்டார் இல்லை, அப்பா தப்பு சொல்ல மாட்டார் இல்லை, தபஸ் தான் பண்ண சொன்னார்ல, தப்பம் பண்ணுவேன் பண்ணா பண்ணா. அஞ்சாவது வாட்டு போய் அப்புறம் ஆனந்தோ பிரம்மே திவ்ய ஜானாத் ஆனந்தா தேவகல் விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தே நஜாதானி ஜீவந்தி ஆனந்தம் பிரயந்தி அபிஷம் விஷந்தி. அதுக்கப்புறம் ஆனந்தமய கோஷம் தாண்டிட்டு அவன் வந்து தானும் அஞ்சு கோஷங்களுக்கு அப்பாறப்பட்டு நிற்கிற சாட்சி சைதன்யமனி சர்வதி சாட்சி பூதமனி உணர்ந்தானா? அபரோக்ஷ ஜானம் ஏற்பட்டுச்சா? திரும்பி வரலை, கேள்வி கேட்கலை. அங்கே அப்படி தான் உபனிஷத்து அங்கே அந்த இடத்துல முடியறது அந்த விஷயம். இப்போ நமக்கு இங்கே என்ன, இதெல்லாம் மனசில் ஞாபகப்படுத்திட்டேன், ஸ்லோகம் சட்டுன்னு முடிச்சுடுறோம். இங்கே என்ன சொன்னார் பாருங்கள், புறா ஒரு காலத்தில் பிருகு ஜென்ம ஆதி காரணத்துவ ஆக்கிய லக்ஷணேன, ஜஸ்ட் லக்ஷணங்கள் பிரம்மனுடைய லக்ஷண வாக்கியம் கொடுத்தார். அப்படி என்ன, பரோட்ச ஜானமாக அவாந்தர வாக்கியங்களை பிறப்பு ஜென்ம அப்புறம் அது காரணமனி இந்த கோஷம் அன்னமும் பிராணமனி இது எல்லாத்தையும் காட்டிட்டார். ஆக்கிய லக்ஷணேன இந்த காஸ் ஆஃப் த கிரியேஷன் என்ன அனே அந்த கிரியேஷன் பற்றி அதெல்லாம் சொல்லி, அப்புறம் பரோக்ஷேன கிரகித்வா. ஆனால் முதல்ல இப்படி பரோட்சமாக கிரகிச்சு இவன் போயிட்டு அத தேர் ஆஃப்டர் வந்து விசாராத், அந்த பாருங்க முக்கியம், விசாராத் சிந்தனை. அதுக்கப்புறம் தீர்த்த யாத்திரை போயிட்டார், கோவில் பார்க்க போனார், பகவானுக்கு அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்கிறார், பூஜை பண்ணுறார், யக்ன யாகம் பண்ணார்னு ஏதோ சொல்லிட்டாங்களே, விசாராத் என்னாச்சு, வியக்திம் ஐக்ஷகா. பாருங்க அங்கே வியக்திம் உல்லேக அப்படி என்னாரங்க, இங்கே வந்து ஹீ ரியலைஸ்ட் ஹிம்செல்ஃப் த விட்னஸ் கான்ஷியஸ்னஸ் தட் பிரம்மன் ஐயம் ஐக்ஷதன்னா கேம் டு ரியலைஸ் டைரக்ட்லி. ஏன்னா இது டைரக்டாக நானாவாக தான் இருக்கேன்,
இன்டைரக்டாக இருக்க இப்போ நானும் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்டைரக்டாக யாராவது சொல்லணும் அடிக்கடிக்கு. ஓகே, யாராவது கேட்கணுமா நான் இருக்கானே இல்லையா கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, சரீரம் அந்த அந்த ரூமில் ஆள் இருக்கானே இல்லையா போய் கொஞ்சம் பார்த்துட்டு வந்தால் போய் பார்த்துட்டு வரலாம். ஆனால் என்னை பற்றி நானும் யாருன்னு கேட்கணும், எப்போ கேட்கணும், எதுக்கு கேட்கணும், நான் எப்பவுமே இருக்கேன். ஐ எம் ஆல்வேஸ் ப்ரெசன்ட். அப்போ இப்போ எப்போ அதுக்கு பேர் தான் சத்தியம், சத்து. அப்படி சொல்லி கிரகித்வா விசாராத் வியக்திம் ஐக்ஷதா. பார்த்தீங்களா, இங்கே கூட அப்படிதான். அப்படின்னு சொல்லிட்டு அவர் தைத்திரி உபனிஷத்துடைய உதாரணம் எடுத்துகிட்டு சுருக்கமாக சொல்லி முடிச்சுட்டார். ஆனால் நமக்கு சந்தேகம் வந்துச்சோ இல்லையோ, அடுத்த ஒரு சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வித்யாரண்ய சுவாமிக்கு தான் தெரியும், ஜீனியஸ் மாஸ்டர். எத்தனை சந்தேகங்கள், எத்தனை சந்தேகங்கள். என்ன சார் சந்தேகம்னா, அடுத்த ஸ்லோகத்துக்கு காரணம் இந்த சந்தேகம் சார். இங்கே வருணன் வந்து புருகுக்கு மகா வாக்கிய உபதேசமே பண்ணலையே, அவாந்தர வாக்கியம் தானே. அஞ்சு வாட்டி வந்து கேட்கும் போதெல்லாம் போய் தபஸ் பண்ணு, திரும்பி போய் தபஸ் பண்ணுன்னா தவிர எங்கே மகா வாக்கியம்? அங்கே வந்து சாந்தோக உபநிஷத்து தத்துவமசி மகா வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கு. நமதா இந்த வள்ளியில் வந்து சத்தியம் ஜானம் அனந்தம் அனேது சொல்லிட்டோம். அது எங்கே? அது ஆனந்த மீமாம்ச இதில், ஆனந்த வழியில். பட் இங்கே இந்த கதை வேறு, இங்கே சொல்லவே இல்லையே. அந்த பிரம்ம வார்த்தை அவன் கேட்டான், பிரம்மேதி அன்னன்னு சொன்னால் எதில் வந்து எல்லாமே வந்துச்சோ, எதில் வந்துச்சோ, இதெல்லாம் சொல்கிறத தவிர அன்னம் அதுதான் ச ஆத்மானி பிரம்ம. டைரக்டாக மகா வாக்கிய உபதேசமே இல்லையே இங்கே, காணும். அப்படி என்ன அர்த்தம்? அவனை பரோட்சமாக அவாந்தர வாக்கியமாக அதெல்லாம் சொல்லி கொடுத்தா அவனை போய் பண்ணிட்டு அந்த பரோட்ச அவாந்தர வாக்கிய உபதேசமே மகா வாக்கியமாக உள்ளனிருந்து உதயிச்சு அவன் அதில் போய் முடித்தது. ஐ மீன் ஹி அட்டெயின்டு. அவனாக பாருங்கோ எவ்வளோ ஆச்சரியம். பரோட்ச ஜானமே சிந்தனை செய்ய 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 குருவுடைய உபதேசம் நேராக இல்லாமல் நடந்துச்சே, அதை எப்படி ஒத்துக்கிறோம்? நீங்கள் இப்போ தான் மேலே இவ்வளோ நேரம் வந்து அவாந்தர வாக்கியம் பரோட்ச ஜானத்துக்கு, மகா வாக்கியம் வந்து அபரோக்ஷ ஜானத்துக்கு, ரெண்டுமே வேணும் அப்படின்னு தானே ரொம்ப நாளில் சொல்லிகிட்ருக்கீங்க. நாங்களும் பொறுத்துக்கிட்டு கேட்டுட்ருக்கிறோம். இப்போ என்ன கதை இப்படி? எனக்கு சந்தேகம் வந்துச்சே, நான் கொஞ்சம் நல்ல ஸ்டூடெண்ட்டு தான். பாருங்கோ, நமக்கு வந்ததா சந்தேகம். இந்த சந்தேகத்தில் நம்ம தைத்திரி உபநிஷத்தை படிக்கும்போது என்ன பிள்ளை எனக்கு கரெக்டாக இப்போ வந்துச்சு. அடுத்த வாரம் நாளானிக்கு பேசும்போது தைத்திரி உபநிஷத்தில் அப்போது தெரியும் புருகு. ஆல்ரெடி எனக்கு ஆனந்தமையும் பற்றி நிறைய பேசியிருக்கோம் ஒரு நாள் விஸ்தாரமாக. ஸோ இந்த பாருங்கோ, அதுதான் இங்கே கேட்கப்படுறது. என்ன கேட்குறாரு? 63 வாக்கியம் நோச்சே ப்ருகோ பிதா ததாப்யன்னம் ப்ராணமிதி விசார்ய கலு முக்தவான். இது ஒரு ஸ்பெஷல் கேஸு, இப்படி கூட நடக்கலாம் நீ சின்சியராக இருந்த. ஓகே, எவ்வளோ சின்சியராக இருக்கான் புருகு. 5 times, 4th time, சாரி 4 போன அப்புறம் பிரஜாபதி கிட்ட கூட இந்திரன் வந்து பிரம்ம வித்தைக்கு போனா, விரோச்சனன் போனா பிரம்ம வித்தைக்கு, ரெண்டு பேர் போய் ஒரே சிட்டிங்கில் விரோச்சனன் திரும்பி வந்துட்டு அவனுக்கு சரீரம் தான் நானுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாஸ்திகனாக இருந்துட்டு சார்வாக்கன் மாதிரி ஆகி அப்படி சரீரம் தான் அழகாக இருக்கேன்னு அது அதிலிருந்து வந்துச்சது. ஆனால் இந்திரன் வந்து மறுபடியும் சந்தேகம் வந்துச்சுட்டு போய் பிரஜாபதி கிட்ட கேட்டான், இல்லையே
சரீரம் நான் எப்படி ஆகுவேன் அப்படின்னு கேட்டான். அப்புறம் குரு பிரம்மதேவன் வந்து பிரஜாபதி திரும்பி ஒரு 36 வருஷம் இங்கே இருந்தார். திரும்பி இன்னொரு வாட்டி 36, மொத்தம் 100 வருஷத்துக்கு மேலே குரு கிட்ட போன 36 வருஷம் இருந்து ஏதாவது டீச் பண்ணார், ஒன்றும் டீச் பண்ணல, சும்மா இருங்கன்னார். இருந்த என்ன இருக்கும், குரு சுத்தி இருந்த விசாரணை நடக்கும். ஸோ இங்கே என்ன சொல்கிறார் அர்த்தம் பாருங்கோ, எத்யபி இருந்தோ ஆல்தோ புருகோஹோ பிதா, புருகுக்கு அவருடைய அப்பா மூலமாக த ஃபாதர் ஆஃப் தி புருகு, அத்த இந்த விஷயத்தில் இது பற்றி துவம் அசி, நீ தான் அந்த பிரம்மமனி சொல்லவே இல்லை ஒரு வாட்டு கூட. இது வாக்கியம் ந உச்சே, நெவர் செட், நெவர். ததாபி ஆனா கூட அன்னம் பிராணம் இது என்னதான் சொல்லிட்டா, அப்படியெல்லாம் சொல்லிட்டு அன்னம் பிராணம் மனசு புத்தி இப்படின்னு ஒன்று ஒன்று ஒன்றா விசாரம் பண்ணிக்கிட்டு வந்து அப்பா கிட்ட தெரிவிச்சா அப்பா வந்து இல்லை திரும்பி தபஸ் பண்ணும் அன்னார். என்ன அதே பிரம்மன் சொன்னால் போதும் படிப்பு முடிச்சிச்சுன்னு சொல்லியிருக்கணும் இல்லையா, சொல்லலையே. தபஸ் பண்ணு, படிப்பு முடிச்சாச்சுன்னு திரும்பி எதுக்கு சார் தபஸ், எக்ஸாம் திரும்பி எழுதணுமா, அப்போ பண்ணா போய். ஸோ அந்த மாதிரி அன்னம் பிராணம் மனோ புத்தி ஆனந்தமய கோஷம் எல்லா பஞ்சகோஷங்கள், சி பஞ்சகோஷ அனாலிசிஸ் மூலமாகவே அவன் பண்ணி 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 தென் ஹி கம் டு த பேக் டு த லாஸ்ட். என்னது he reached the state that who negated all that the negator cannot be negated, who negated everything that negator cannot be negated furthermore, that is I am, he reached that. So adinala vicharya sthalam endendha edathila vichara pannanamo sthalam ana pointers அந்தந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மட்டும்தான் அவர் சொல்லி கொடுத்தாரு. அது எல்லாத்தையும் விசாரியம் பண்ண அந்த டைமென்ஷன்ஸ் மட்டும்தான் கொடுத்தாரு, சரியா. அதனால் ஈவெந்தோ அப்புறம் வந்து டைரக்ட்லி நாட் டோல்டு, பட் அவன் பிரம்மத்தை அடைஞ்சாஞ்சு தானே அங்கே முடிவு இருக்கு. அது என்னன்னு சொல்லுதுன்னா அது எப்படி சாத்தியமாயிட்டுதான்னு, இது வந்து அடுத்த வாரம் 65வது ஸ்லோகத்தில் வந்து அதுக்கு இன்னும் கண்டினியூஷன் இருக்கு, அது பண்ணுவார். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரிஹி ஓம் ஹரி ஓம் தத்சத்.